பம்பு செட்ல ரெண்டு நாளா தண்ணி வரலையா? போய் என்னன்னு பாரு. சரி சரி போ. இன்ன என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? வெறசா உருங்கடா. சரி அத்தா. வேற வேலைய பார்க்க வேணாமா? உருடா. சரி சரி. அதானே நம்ம தொட்டல தண்ணி சக்குண்டு வருது. இந்த கப்பக்கள் காலையில வர தட்டி தோல் எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன சரோசா? என்ன ஓடது மட்டும் ஓடுது போல இருக்கு. எல்லாம் உனக்காத்தியா? அப்படியா? மடி மாசம்லாம் தாண்டலப்பா சாப்பிடிக்கிறாளே. ஏய் ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சு போடுறது கால நேரம் தெரியாம ஊரை சுத்த மாட்டாப்ல. கல்யாணத்தை முடிச்சாலாவது குடும்ப பொண்ணு கொடுப்பான். அந்த ஆத்தா சொல்றது சரிதானே? ஆத்தா உங்க தம்பி கதிர்வேலு நம்ம சாதிசனத்திலே வசந்த இடத்துல இருக்கிறாரு. அவர் மக தமிழ் செல்விய நம்ம ஒச்சுக்கிட்டேன்னு அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, அதே மாதிரி பேசி முடிச்சிட வேண்டியதானே? சொந்த பந்தமும் விட்டு போகாது, காசு பணமும் நம்ம கையை விட்டு போகாது. இல்லாத்தா இல்லடா. என்னனே ஆண்டவனே, நீ தாப்பா வாடா. அடே உங்களுக்கு இந்த நல்ல பழக்கம் வேற இருக்கா? அது இல்லடா தம்பி. வாடா அண்ணே, வொர்க்ஷாப்புக்கு டைம் ஆயிட்டு இருக்கேன். கண்டிப்பா பூரா காதல் பண்றேன். நம்மளால ஒரு காதல் பண்ண முடியுதாடா? பஸ் ஸ்டாண்டுக்கு போனா இருக்கிற பூரா கண்டக்டர் டிக்கெட் கொடுத்து கரெக்ட் பண்ணிடுறேன். காலேஜுக்கு பூரா அங்கிருந்து லவ் பண்றேன். காலேஜுக்கு போனா ஸ்கூல் போய் அங்கிருந்து லவ் பண்றேன். பூரா வயசை மீறி லவ் பண்ணிடுறாங்க. அதுக்கு கோயிலா? டேய் குத்து விளக்கு ஏற்றுற வேலை கோவில தான் பிடிக்கணும். இந்த புனிதமான வேலை இங்கிருந்து ஆரம்பிப்போம். அதிகமா பேச வேண்டாம். நீ இங்கிட்டு போ, நான் இங்கிட்டு போறேன். லேட்டா அது போடா. யாரவ முகத்தை காட்ட மாட்டேங்கிறாளே. என்ன அது முன்னாடி அலங்கோலமா இருக்க மாதிரி தெரியுது? இருக்காது விநாயகா. எங்க ஆளக்கண? இங்கதான் இருக்காளா? கர்நாடக மாதிரியே இருக்கா? நான் இல்ல பாத்துட்டா. ஒரு கொட்டை அழைச்சி திரும்பி திரும்பி பாக்குறான்.